தமிழ்நாட்டில் 17 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். வேதாரண்யத்தில் கடல் சீற்றம். 5000-க்கும் மேற்பட்ட மீனவர்கள் கடலுக்கு செல்லவில்லை. ஒசூர் அடுத்த கெலவரப்பள்ளி நீர்த்தேக்க அணைக்கு நுரை ததும்ப நீர்வரத்து அதிகரிப்பு. ஆற்றங்கரையோர கிராமங்களுக்கு ஒலிபெருக்கி வாயிலாக எச்சரிக்கை. தொலைதூர கிராமங்களுக்கு 256 நடமாடும் மருத்துவமனை சேவை சென்னையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் துவக்கி வைத்தார். கார்த்தி சிதம்பரம் வீடு மற்றும் தொடர்புடைய 9 இடங்களில் சிபிஐ சோதனை. சீன நாட்டை சேர்ந்தவர்களுக்கு முறைகேடாக விசா பெற்று தந்த புகாரின் பேரில் நடவடிக்கை. சிபிஐ சோதனை குறித்து ப. சிதம்பரம் விளக்கம். தனது வீட்டில் இருந்து எதுவும் கைப்பற்றப்படவில்லை என ட்விட்டரில் பதிவு. எல்ஐசி பங்குகள் விற்பனை தொடங்கிய முதல் நாளிலேயே முதலீட்டாளர்களுக்கு 42,500 கோடி இழப்பு. நிர்ணயிக்கப்பட்டதை விட குறைந்த விலைக்கு விற்ற போதிலும் விலை உயராததால் ஏமாற்றம். தங்கம் விலை சவரனுக்கு 344 ரூபாய் அதிகரிப்பு. சென்னையில் ஆபரண தங்கம் 38,168 ரூபாய்க்கு விற்பனை. அசாமில் தொடர்கிறது வெள்ளப்பெருக்கு. ஆயிரக்கணக்கான மக்கள் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைப்பு. நூல் விலை உயர்வை கண்டித்து பின்னலாடை நிறுவனங்கள் 2வது நாளாக வேலை நிறுத்தம். 6 மாவட்டங்களில் நீடிக்கும் போராட்டத்தால் 1,000 கோடி ரூபாய் வர்த்தகம் பாதிப்பு. நெல்லை அருகே விபத்து ஏற்பட்ட கல்குவாரியில் 3வது நாளாக தொடர்கிறது மீட்புப் பணி. உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 15 லட்சம் ரூபாய் நிவாரண உதவி வழங்க முதலமைச்சர் உத்தரவு. நெல்லை கல்குவாரியில் 3வது நாளாக தொடர்கிறது மீட்புப் பணி. எஞ்சிய இருவரை மீட்க மீட்புக் குழுவினர் தொடர்ந்து முயற்சி. மயிலாப்பூர் கோகில் குளத்தில் மயில் சிலையை தேடும் பணி மீண்டும் தொடக்கம். தொழில்நுட்ப உதவியுடன் ஸ்கூபா டைவிங் வீரர்கள் தேடுதல். நிலக்கோட்டை அருகே மீன் விற்பனையில் பயங்கர மோதல். பெட்ரோல் குண்டு வீச்சு. வீடு வாகனங்கள் அடித்து நொறுக்கப்பட்டதால் பதற்றம். மீஞ்சூர் அருகே ஊராட்சி மன்ற தலைவர் கொலை வழக்கு. சினிமா பாணியில் லாரி வைத்து மோதும் சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பு. திருச்சி தொழில் மைய பொது மேலாளர் வீட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சோதனை. 50 சவர நகை, 6 லட்சம் ரூபாய் பறிமுதல். தொடர்ந்து விசாரணை. சென்னை அருகே 25 கோடி ரூபாய் மதிப்பிலான பழங்கால சிலையை விற்க முயன்ற இருவர் கைது. நாகா ஆபரணத்துடன் பச்சைக்கல் சிவலிங்கம் மீட்பு. கொடைக்கானலில் வரும் 24ஆம் தேதி தொடங்குகிறது கோடை விழா. கண்கவர் கலை நிகழ்ச்சி மற்றும் பல்வேறு போட்டிகளுக்கு ஏற்பாடு.
கர்நாடக மாநிலம் விராஜ்பேட்டை விஸ்வ இந்து பரிஷத் முகாமில் ஆயுத பயிற்சி. துப்பாக்கி கத்தி பயன்படுத்த பயிற்சி வழங்கப்பட்டதால் வழக்கு பதிவு செய்ய ஆளுநரிடம் புகார். கோவில்பட்டியில் 12வது தேசிய ஜூனியர் ஆடவர் ஹாக்கி போட்டி. முதல் போட்டியில் பீகார் அணி வெற்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.